ஒரு 40 லாரி 50 லாரி 10-20 பஸ் 30 பஸ் அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க 24 hours பெரிய பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷனு கோழி பண்ண 10-20 ஏக்கர்ல வச்சிருக்கிறவங்களுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கரண்டையும் தண்ணியும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் காமன்ல வருது. 1 லிட்டர் பெட்ரோல் நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 10 பேர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா கூட 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 6-5 முறை நீங்க காரை கழுவிக்கலாம். யாரு வேணுமோ அவங்க பெட்ரோல் போட்டுங்க. 1 லிட்டர் ஒரு 5 காராவது நம்ம தாராளமா நீங்க மைலேஜ் அந்த அளவுக்கு வர கூடிய ஒரு 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல்னா கூட கார் வாஷோட அமௌண்ட் பார்த்தா ஒரு 20 ரூபாயில செலவாயிடுது இல்லையா? ஆமா கண்டிப்பாங்க. கோயம்புத்தூர் மோட்டர்னால உங்க ஊர்ல இருக்க எலக்ட்ரிஷியனை இதை பிரிச்சு பார்க்கலாம். என்னை நம்பிதான் நீங்க இதை வாங்கணும்ன்றது கிடையாது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ராஜா விலாகர் சேனலுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோஸ்ல நீங்க பார்க்க போற பொருள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. உங்க வீட்டில் ஒரு 2-வீலர் இருந்தாலும் சரி 4-வீலர் இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் தான். அதாவது நம்ம வண்டியெல்லாம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியும். அதாவது வாஷ் பண்றது. ஸோ அந்த சர்வீஸ்ல பண்ற அதே ஃபினிஷிங்கை இனிமே நம்மளாலேயே பண்ணிக்க முடியும். அதை நம்ம வீட்லயே பண்ணிக்க முடியும். வித்தின் ஒரு கார் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வெறும் 20 ரூபா செலவில் உங்களால் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். இந்த பொருள் வெறும் உங்கள் கார் வாஷிங் மட்டும் ஒரு பைக் வாஷிங் மட்டும் கிடையாது, வீட்டுக்கு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஓன் பையனாக சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்போட நேமு எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னோடய பேர் குணசேகரன். எங்கள் நிறுவனத்தோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஈரோட்டில் பழையபாளையம், அதாவது ஈரோடு டு பெருந்துறை ரோட்டில் இருக்கக்கூடிய பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறது. ஈரோட்டிலேருந்து வர்றவங்களாக இருந்தால் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப்பு, மேபி பெருந்துறையிலேருந்து வரீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஸ்டாப்பே நம்முடைய லொக்கேஷன். ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது. பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்மளுடைய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 9:00 ஓப்பன் ஆகி ஈவினிங் 9:00 வரைக்கும் இருக்கும். சண்டே 9 to 9, சண்டே நமக்கு ஒர்க்கிங் டே தான். ஒர்க்கிங் டே தான், சண்டே ஒர்க்கிங் டே தான். சரி சார், இப்போ நம்ம ஷாப்பில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது? சார் ஷாப்பில் என்ன பொருள் இருக்குங்கிறத விட நாங்கள் நிறைய ட்ரேடிங் பண்ணுறோம். நாங்கள் அதை அதிகமான கவனம் செலுத்துறதில்ல. எங்களுடைய சொந்த தயாரிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர் அண்ட் கார் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த கார் வாஷரில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 மாடல்ஸ் இருக்குது. 15 மாடல், ஆமாம் 15 மாடல்ஸ் இருக்குது. நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு புது விஷயத்தை திருப்பி கொண்டு வரணுங்கிறதுனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறோம். இதில் எதுவும் பழசு இல்லை, நிறைய புது விஷயம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் சொல்கிறதெல்லாம் லைவாக ஒரு டெமோவில் வாஷ் பண்ணிக்கூடும். நான் உங்களுக்கு கிட்ட வந்து இவங்க சொந்தமாக தயாரிக்கிறாங்க, மேனுஃபேக்சரே இவங்க தான் அப்படிங்கிறதால இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார். ஓவன பார்த்துடலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் தான் நான் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து இதோட இந்த மாடலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து அன்பாக்ஸ் பண்ணியே காட்டுறாரு. ஏன்னா இதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன எக்ஸசரிஸ் வரும் அப்படிங்கிறத காட்டுறோம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்குறோமே இது எந்த அளவுக்கு நமக்கு சேஃபாக வரும் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் எல்லாம் காட்டிடுறேன். எதுக்குன்னா இதை சொல்லிடுறேன், அந்த பேக்கிங்க்காக நான் சொல்ல வந்த வார்த்தையை. ஸோ இது வந்து இன்லிட் ஓஸ். இது என்ன இன்லிட் ஓஸ்ன்னு இவ்வளோ தானே காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்லிட் ஓஸுங்கிறது தண்ணி உரியிறது. இது தானாக தண்ணி உரியிற சக்தி இவ்வளோ தான். ஒருவேளை உங்களுக்கு பைப்பில் போடுற வசதி இருந்தால் 10 மீட்டர் 20 மீட்டர் 50 அடி 100 அடி கூட இது தொட்டியில் போட்டு உரியறதுக்கு மட்டும்தான் இவ்வளோ வரும். இது கூட இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் வந்துடும். இதில் காட்டில் அந்த 4900 எல்லாத்துக்குமே இந்த ஃபோம் பாட்டில் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்று, நல்ல மைக்ரோ கன்னுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கன்று ஒன்று வந்துடும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் ஓஸ் பைப்பு, அவுட்லெட் ஓஸ் பைப் வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குயிக் கனெக்டர்ஸ் வந்துடும். ஃபுட்பால் ஃபில்டர் பக்கெட்டில் போடுறதுக்குண்டான ஃபுட்பால் ஃபில்டர் வந்துடும். கன்னை க்ளீன் பண்ணுறதுக்குண்டான கன்று க்ளீன் பண்ணுற ஊசி வந்துடும். இந்த மாதிரி கன்று க்ளீன் பண்ணுற ஊசி வந்துடும். இதுவும் ஒரு ஃபில்டர் வந்து இன்லிட்டில் வந்துடும். இது வந்து இந்த கன்னை வந்து நீங்கள் போட்டு வைக்கிறதுக்குண்டான இந்த மாதிரி ஸ்டாண்டு ஒன்று வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த கன்று ஸ்டாண்டு ஒன்று பொருள் பக்கமாக இருக்கும். ஆமாம், இது வந்துடும் உங்களுக்கு. இப்போ மோட்டர் வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் மோட்டரே நம்ம. ஆமாம், இந்த மோட்டர் வந்து எவ்வளோ சார் வெயிட் இருக்குது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 ஒரு 9-10 கிலோ பக்கம் வரும். ஹெவியாக தான் ஓகேங்களா? இந்த அளவுக்கு வரும். ஸோ இது பாருங்கள், இந்த தெர்மாக்கூல் தான் வந்து உங்களுக்கு உள்ள மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் இருக்கும். மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இன்ச் வரும். ஓகேங்களா? சைட்லாம் 1 இன்ச் வருது. ஸோ இந்த பேக்கிங்கோடு வர்றப்போ உங்களுக்கு பொருள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பும் இல்லை. இது இல்லாமல் நான் பின்னாடி காட்டுறப்போ பெரிய வந்து ஒரு ரேப்பர் வச்சுருக்குறோம், பபுள் ரேப் போட்டு இது ஃபுல்லாக சுற்றுவோம், கவர் பண்ணி தான் அனுப்புகிறோம். இன்னும் 100 ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல, பேக்கிங் நம்ம கிட்ட நம்ம ஹெவியாக இருக்கும், நல்லா வந்து சேரும். ஸோ அவ்வளோ தான் இருக்கிறது இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், ரெண்டு ஆப்ஷன். இது வந்து இன்லிட் ஓஸ். இன்லிட் ஓஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை 1 இன்ச் உள்ளே தள்ளிக்கணும். நம்ம வந்து தள்ளிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க.
லாக் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் எதையுமே ராங் த்ரெட்டு போடாதீங்க, ராங் த்ரெட்டு போடாமல் இதை போடுங்க. போட்டு ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு நல்லா இதை இழுத்து பிடிச்சிங்க பாருங்கள். இது உள்ளே தள்ளணும், இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கையில் விட்டுட்டிங்கன்னா தண்ணி இழுக்காது. நல்லா உள்ளே ஒட்டினதுக்கப்புறம் தான் இதை வந்து விட்டு லாக் பண்ணணும். பக்கெட்டில் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபுட்வால் ஃபில்டர் போட்டுக்குங்க. பைப்பில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு கனெக்டர், பைப் கனெக்டர் கொடுக்குறோம். அந்த பைப் கனெக்டரில் பைப் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பாருங்க கொண்டாங்க. இது வந்து பைப் கனெக்டர், இது இதில் போட்டு பைப்பில் கனெக்ட் பண்ணுறதுனா பைப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கெட்டில் போட, நம்ம இப்போ பக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுனால நான் இதை போடுறேன் நான் உங்களுக்கு. இது அவுட்லெட், அவுட்லெட் வெரி சிம்பிள் தான். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ஏஜ் ஓஸுக்கு கண்ணுக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம். இது உள்ளே தள்ளுறீங்க, இது இதில் லாக் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் லாக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஹெட்ஜை இந்த கண்ணுக்கு இதை போட்டுக்குங்க, ஃபேன் பண்ணிக்க. இவ்வளோதான் வாங்க. இப்போ இது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தோம், இதை தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் பார்த்தேன், ஃபிட்டிங் வீடியோவும் காட்டினேன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த குவாலிஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். நம்ம வந்து குவாலிஷ் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ பக்கெட்டில் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி இது கழுவுறதுக்கு ஒரு பக்கெட்டு ஒன்றரை பக்கெட்டு தண்ணி இருந்தாவே போதும். புதுசாக கழுவுறவங்களா இருந்தால் ஒரு அரை பக்கெட் முன்ன பண்ண நீங்கள் வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா அடித்த இடத்துலேயே திருப்பி அடிப்போம். நம்ம சௌரிய மாதிரி கழுவுறதுனால ஆகும். இப்போ எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஓஸோட லென்த்தி நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஏன்னா குவாலிஸ் எதுக்குன்னா ஒரு பெரிய லாங் வண்டி போன்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். இதை பிடிங்க தம்பி, இது எந்த உள் பக்கமாக எடுத்துருப்போங்க அப்படி. ஸோ இது தான் நம்ம, அதாவது இது இது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லென்த் வரும். உங்களுக்கு வந்து லென்த் உள்ள வண்டியை சுற்றி வர அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம கன்று போட்டு வாஷ் பண்ணுறேன். முக்கியமாக நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணையில் கன்னை வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். இதில் வந்து நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். டயருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கிளாஸுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு வரும். ஒருவேளை டயருக்கு அடிக்கிறத எடுத்து கண்ணாடி கிடச்சா ஒன்றும் டேமேஜ்லாம் ஆகாது. ஏரியா சீக்கிரம் கவர் ஆகும், சீக்கிரம் கழுவலாம். அதுக்கு தான் அந்த வித்தியாசங்கள் மட்டும். ஆமாம், வித்தியாசம் தான். நான் அதையும் அடித்து காட்டிடுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து. இப்போ போட்டாச்சு. ஸோ ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கிறது, இது இருக்குது. இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் தான் போடுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, இதுக்குன்னு தனி ஃபேஸ்லாம் இல்லை, அதெல்லாம் தேவை கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ இது இப்படி ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா இந்த இடம். இது ஓப்பனில் இருந்தால் பாயிண்ட் அடிக்குது. ரெண்டு குறுக குறுகை தான் வந்து ஒய்டாக போயிட்டுருக்கோம். அது எப்படிங்கிறது நான் காட்டிடுறேன் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் இப்படி பேக் சைடில் வந்துடுங்க. நான் ஆன் பண்ணுறேன். கன்னை வந்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அழுக்கு உள்ளேருந்து எப்படி வருது பாருங்க. வண்டிக்கு உள்ளேருந்து எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா டயர் மட்கா இருக்கு, இது காரோட பாடிக்கு, இது காரோட கிளாஸுக்கு, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கும், இந்த மாதிரி அடிக்கலாம். இப்போ நான் இங்கே அடிக்கிறத எடுத்து இப்படி அடித்தா ஒன்றும் டேமேஜ்லாம் ஆகாது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி பாருங்க. ப்ரெஷர் கேஜ் இருக்குது, உள்ளுக்கூட கிளிசரின் அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்குது. தண்ணி நினச்சிக்க பாரு, அவர் ஆன் பண்ணோடனே இது வந்து மெகா பாஸ்கல் ப்ரெஷர் கன்வெர்ட் ஆகி காட்டும் பாருங்கள். ஸோ ஆகிறது. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அது மோர் தென் ஒரு 150 bar to 170 bar வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அங்கே மோட்டர் ஆன் பண்ணால் கன்னை அமுத்துனா மோட்டர் ஆன் ஆகும், கன்னை விட்டால் மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். எவ்வளோ அதுக்கு பாருங்கள், இந்த சிமெண்ட் எப்படி க்ளீன் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா, இந்த பாருங்கள் இந்த இடத்துல படிஞ்சிருக்கு, அது பூரா கம்ப்ளீட் வந்து இதை அடிச்சு விடுங்க கன்னு, அந்த பக்கத்தில் இந்த பக்கம் தள்ளி விடுங்க அப்படி பாருங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன், ஏசி, அவுடோர் யூனிட், சோலார் பேனல் போர்டு, நீங்கள் என்னென்னலாம் செடித்துக்கு தண்ணி மருந்து அடிக்கிற அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கி எல்லாம் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் பாருங்க. ஓகேங்களா,
சொன்ன அந்த 15 மாடல் அப்படிங்கிறது வந்து பேசிக் மாடல்ல இருந்தே பார்க்கல. ஏன்னா உங்க தேவை என்னமோ அதுக்கு தகுந்தான செலவு மட்டும் நீங்க பண்ணினா போதும். எங்கிட்ட டூ வீலர் மட்டும்தான் இருக்கு, புல்லட் மட்டும்தான் இருக்கு, மாருதி 800 தான் இருக்குது, நான் சின்ன ஒரு கார் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க செலவு கம்மியா இருந்தா போதும். அந்த பேசிக் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து உங்களுக்கு தேவை எல்லாமே வந்து ஃபில்ஃபில் பண்ணிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க அல்லது கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1.5 HP ல இருக்கக்கூடிய 60-70 பார். இது வந்து ஆர்மச்சூர் டைப் மோட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 4900 ரூபாய் வரக்கூடிய பேசிக் ரேட்ல வந்து இது வந்து இருக்கக்கூடியது. ஆமா, இதுக்கு வந்து 6 மந்த்ஸ் கேரண்டி வந்துடும் உங்களுக்கு வந்து. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி காட்டுறேன் அப்படின்னா இதோட பாக்ஸ்குள்ள இன்லிட் ஓஸ், அவுட்லிட் ஓஸ், கன்னு எல்லாம் செட்டு வந்துடும். பட் இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் சோப்பாயில் போடுற டப்பா வராது. வேணும்னா நீங்க தனியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு தனியா வாங்குற மாதிரி இருந்தா அது எவ்வளவு? ஒரு 290 வருங்க, 290 ரூபாய். ஆமா, அதை வந்து நீங்க போட்டு வாங்கிக்கலாம். ரெண்டாவது மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அது 1.5 HP, இது 2 HP. 2 HP சிங்கிள் ஃபேஸிங் இண்டக்ஷன் டைப்பு காப்பர் வைண்டிங் காயில், அது ஆர்மச்சூரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 HP வருது. இது 50-80 horsepower வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. அது சின்ன வண்டி, இது கொஞ்சம் மீடியமாக இருக்கக்கூடியது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் இதே மாதிரி தான், பட் சின்ன வேரியேஷன் வரும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 6300 ரூபாய் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. 6300 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 watts, அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் 1600 இருக்கும், 1800. இது குறிப்பாக நாங்கள் ஏசி மெக்கானிக்குன்னே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இந்த ஏசி அவுடோர் அவங்க வெளியில் போயெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 bar வரக்கூடியது உங்களுக்கு வந்து. 6900 ரூபாய் வரக்கூடியது உங்களுக்கு, 130 bar வரும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP. இது வந்து 2 HP. 2 HP பாருங்க, 3 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரக்கூடியது. இது வந்து ப்ரெஷர் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 watts வரக்கூடியது. அடேங்கப்பா, ஓகேங்களா? 1800 watts வரக்கூடியது. இன்லெட் அவுட்லெட் எல்லாமே இருக்கிறது. எல்லாமே வந்துடும் இல்லையா? எல்லாமே வந்துடும். இது ஹேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரெஷர் வந்து 0 வாட்ஸில் 150 bar வரைக்கும் வரக்கூடியது. அந்த அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா? 150 bar வரக்கூடியது. இது ஒரு மாடல். இது இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் ஒன்று இருக்குது. இன்னொரு மாடல் வந்து இதுவும் வந்து அதே தான். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாடி க்ளோஸில் வரக்கூடியது. இதுவும் 2.5 HP வரக்கூடியது உங்களுக்கு. இது 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 வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான், 7900 ரூபாய் வருது. ஓ, மூணு ஒரே ரேட்டு தான். ஆமாம், ஒரே ரேட்டு தான். மூணு மாடலில் கட்டணம் சொன்னேன் இல்லைங்களா? 15 மாடல் வாயில் மட்டும் சொல்கிறதில்ல, 15 மாடலில் உங்களுக்கு காமிச்சிட்றேன் நான், ஓகேங்களா? இது பாருங்கள், 2400 watts. அது ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்திங்க இது வந்து 2400 watts. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ அந்த மாதிரி வண்டியெல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய கொஞ்சம் மீடியமாக பெரிய வண்டி வாஷ் பண்ணுற அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கு. மூணு விதமாக இருக்குது, நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இது இதோட டயலாம் பாருங்கள், நல்லா பெருசாக வரும். மோட்டரோட டயலாம் நல்லா ஹெவியாக வரும், நல்லா பெருசாக உங்களுக்கு வந்து வரக்கூடியது உங்களுக்கு வந்து. இது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதை விட இது கொஞ்சம் ஹெவியாக நம்ம காயில் வந்து ஹெவியாக வரக்கூடியது. இதோட டயலாம் பாருங்கள் நல்லா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8900 வரக்கூடியது. 8000. ஆமாம், 8900 வரக்கூடியது பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 130-150 bar ப்ரெஷர் வரைக்கும் வரக்கூடியது, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி வந்து நல்லா இமிடியட்டாக ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. 8900. ஸோ 4900 பார்த்தா 6300, 6900, 7900, 8900. இது வந்து டிப்பர் லாரி டாரஸ் கலர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், 210 bar வரக்கூடியது. ஸோ அதுக்குமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மேனுஃபேக்சர் நீங்கங்கிறதுனால யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வேரியண்ட்ல வச்சிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9900 வந்துருது. 9900 வந்து 9900 வரக்கூடியது உங்களுக்கு வந்து. பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் யூஸ், வீட்டு பயன்பாட்டுக்காக. நாங்கள் ரெண்டு செக்டாராக பிரிப்போம். ஒன்று வந்து டொமஸ்டிக் பர்பஸ், இன்னொன்று செமி கமர்ஷியல், இன்னொன்று பியூர்லி கமர்ஷியல் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சொந்த பயன்பாட்டுக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான். இது எல்லாமே வந்து வெறும் மோட்டருக்கு சொன்ன விலைன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு ஒரு மோட்டருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீட்ரு, 7 மீட்ரு, 8 மீட்ரு, இன்னும் ஸோ அடிக்கணக்கில் கூட சொல்கிறேன், 18 அடி, 22 அடி, 25 அடி அந்த மாதிரி ஓஸ் வந்து அது அதுக்குண்டான தகுந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு கன்று வந்துடும் உங்களுக்கு வந்து. இது கூட இந்த மாதிரி ஒரு கன்று வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இன்லிட் குயிக் கனெக்டர்ஸ் ஒன்று வந்து ஃபில்டரோட இந்த மாதிரி கனெக்ட். இதனால் அன்பாக்சிங் ஒரு தடவை தெளிவாக காட்டிடுவேன் நான். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்லிட் கனெக்ட், தண்ணியில் போடுற ஃபுட்வால் ஃபில்டரு. ஸோ இது வந்து பைப்பில் போடுற கனெக்டரு. இது வந்து அவுட்லிட் ஓஸ்னா, அப்போ இன்லிட் ஓஸ் வந்து இது, ஓகேங்களா? இது ஒரு பக்கெட்டில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும், பைப்பில் போட்டாலும் எடுத்துக்கும். ஸோ அப்போ இவ்வளோ பொருள் இருக்குது இல்லையா? சும்மா மோட்டர் மட்டும் இல்லை. ஸோ கன்னுலேருந்து நீங்கள் கொடுக்குற விலைக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் இருக்குது. ரெண்டாவது இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிற நான் பாருங்கள், இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னம்னா நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோட்டருக்கு பாருங்கள் இந்த கன்று ஒரு மாதிரி இருக்குது,
இந்த கன்னு ஒரு மாதிரி இருக்குது, இந்த கன்னில் ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். என்ன சார் இது மூணுமே மூணு வெரைட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கன்னு ஒரு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, நாலு வெரைட்டி. ஸோ நாலு இன்னும் ரெண்டு எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்ம்ஸ் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி சின்ன, ஆனால் எல்லாம் ஒன்று தான் டிசைன்லேயும் அந்த இதுலேயும் சின்ன சின்ன வித்தியாசம். சின்ன சின்னதாக வாட்ஸ் அதிகமாகும் போது அந்த ஆர்ம்ஸ் அதுக்குன்னா என்னங்க, நீங்கள் காட்டையில் ஒன்று கொடுத்தீங்களா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்னென்னாலும் என்னால் முறையாக காட்ட முடியுமோ அதை காமிச்சிடறேன். மோட்டருக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். ஓகே, கன்னை வந்து மாற்றி போடக்கூடாது, அப்படி தான் நம்ம வந்து போட்டுக்கணும். உங்களுக்கு அந்த மோட்டரோட வாட்ஸ் ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி கன்னுக்கு இதில் மாறி வருது இல்லையா, உங்களுக்கு வந்து கன்று வந்து வரும்னு வச்சுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கமர்ஷியல் பார்க்கலாம். செமி கமர்ஷியல் மீன்ஸ் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வீடு மாதிரி வச்சுருக்கிறேன், ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு சொந்தமாக காரும் இருக்குது, எங்ககிட்ட ஒன்று ரெண்டு டாடா ஏஸ் இருக்குது, போட்டிக்கு பெருசாக கழுவுணும் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP ட்ரலி டைப் நீங்கள் தள்ளிட்டு போகிறது இருக்குது. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 meter ஓஸ் வரும், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறது. இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். ஸோ ஒரு மூணு நாலு வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் இல்லையா, ஓரளவுக்கு நீங்கள் கழுவுறதுக்கு வந்து செமி கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 15,900 வரக்கூடியது. இதோட ரேட் 900 வரும். ஆமாம், 15,900. சார் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ எல்லாமே நீங்கள் தான் ஓன் மேனுஃபேக்சருங்கிறதுனால மோட்டரோட லைஃப் எப்படி சார் இருக்கும் சார்? அதாவது நான் மேனுஃபேக்சருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாதாரணமாக நீங்கள் கோயம்புத்தூர் மோட்டர் எங்கே நீங்கள் மோனோ பிளாக் மோட்டர் உங்கள் வீட்டில் தண்ணி வரைக்கிற மோட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மோட்டர்னா 8 வருஷம் 10 வருஷம் தாராளமாக லைஃப் வரும். சின்ன சின்ன ஏதாவது வோல்டேஜ் ஃப்ளெக்சிபிள்னால வந்துச்சுன்னா அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் இருக்கிற மோட்டர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்டர்னு சொல்லுவோம், அதாவது பிஸ்டன் தனியாக இருக்கும், தண்ணி வந்து பைபாஸ் பண்ணாது, ட்ரை மோட்டர் தான் ஓடுது. அதாவது தண்ணி மோட்டர் ஒரு பக்கம் ஓடி இருக்கும், பிஸ்டன் உந்துதல் மூலமாக தண்ணி வந்து ஒரு பக்கம் நடந்து, இட்ஸ் லைக் ஒரு பைக் என்ஜின் மாதிரி தான் இது வந்து என்ஜின் மாதிரி. ஸோ அதனால் இந்த காயில பொறுத்த வரைக்கும் நம்ம 1 வருஷம் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துறோம். மற்றபடி மோட்டர் காயிலை தவிர கன்னுக்கு ஓஸுக்கெல்லாம் எந்த கேரண்டி வாரண்டி வராது. ஏன்னா இந்த கன்னை ஒன்று நீங்கள் தொலைக்கணும் இல்லை உடைக்கணும், அது ஃபிசிக்கல் டேமேஜ் தான். அது படின்னுட்டால் நீங்கள் உங்கள் தனியாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிக்கலாம். பியூர்லி கமர்ஷியல், கமர்ஷியலில் 3 இருக்குது. இது ஒன்றை ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இது வந்து பியூர்லி பெட்ரோல்லையும் ஓடக்கூடியது. எதுக்குன்னா எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் என்னென்னா, சார் நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஹைதராபாத்தில் இருக்கோம், மும்பையில் இருக்கோம், டெல்லியில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கரண்ட்டையும் தண்ணியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதில் காமனில் வருது. அப்போ நான் ஒரு வண்டி என்கிட்ட நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் இருக்குது, ஆனால் நினச்ச இடத்துல வாஷ் பண்ண முடியல. இது 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 10 பேர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா கூட 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 6-5 முறை நீங்கள் காரை கழுவிக்கலாம். யாரு வேணுமோ அவங்க பெட்ரோல் போட்டுங்க. 1 லிட்டர் ஒரு 5 காராவது நம்ம தாராளமா நீங்க மைலேஜ் அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல்னா கூட கார் வாஷோட அமௌண்ட் பார்த்தா ஒரு 20 ரூபாயில செலவாயிடுது இல்லையா? ஆமா கண்டிப்பா. சோ ரொம்ப சிம்பிள் இல்ல அந்த மாதிரி ஒரு, இதான் வந்து பெட்ரோல் டேங்க் உங்களுக்கு வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் வந்துடும். உங்களுக்கு வந்து இதை இந்த மாதிரி கிக் பண்ணி தான் நம்ம வந்து இழுத்து தான் ஸ்டார்ட் பண்ண போறது, இந்த மாதிரி பண்ணக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்லிட் ஓஸ் வந்து இங்க வந்துடும். உங்களுக்கு வந்து ஆயில் ட்ரெயின் பண்ணுற இடம்லாம் இந்த இடத்துல வந்துடுறது, ஆயில் ஃபில் பண்ணுறது ட்ரெயின் பண்ணுறதுலாம் இங்கே வந்து வந்துடும். உங்களுக்கு சோப் ஆயில் போடுறது இந்த இடத்துல தான் நம்ம வந்து சோப் ஆயில் போட போகிறோம் நம்ம வந்து. ஓகேங்களா? இதுக்கு கன்று வந்து நல்ல லாங் கன்று, ஒரு லாங் கன்று ஒன்று, ஒரு கன்று வந்து லாங் கன்று வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கேசோலின். இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ சென்னை ஹைதராபேட்டை தானேன்னா நமக்கு வந்து முக்கியமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை நம்ம ஊர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தென்னை மரத்துக்கு வந்து வெள்ளைப்பூச்சிக்கு மருந்து அடிக்கணும்னா காட்டுக்குள்ளே கரண்ட் அதிகமாக, இதை உருட்டிட்டு போனீங்க ஒரு டிராக்டரில் வச்சு தள்ளிட்டு போனீங்கன்னா கூட 40 அடி தூரம் உயரம் போகும். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது அந்த பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசர் ஏதாவது ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுனா கூட நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நம்ம பார்த்துருக்க வந்து கேசோலின் பெட்ரோலில் இருக்கிற மிஷின் வந்து பார்த்துருக்குறோம் நம்ம வந்து. இது வந்து கரண்ட்டில் ஓடக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் மட்டும். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டில் வரக்கூடிய அந்த மாதிரி வேணுங்கிறவங்களும் இதை வாங்கிக்கலாம். ஆமாம், ஸோ கரண்ட் யூஸ் பண்ண முடியலங்கிறவங்க இல்லை அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னா இதை வாங்கிக்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லாரி 50 லாரி 10-20 பஸ்ஸு 30 பஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க 24 hours பெரிய பெரிய காலேஜ் இன்ஸ்டியூஷனு கோழி பண்ண 10-20 ஏக்கரில் வச்சுருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே வச்சுக்கலாம், இல்லை நான் வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளிலே போய் வாஷ் பண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு டாடாஸில் ஒரு டேங்க் தண்ணியை வச்சுட்டு வாஷ் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இது யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெட்ரோலில் போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, நான் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், யூடியூப்பில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை 10 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஸோ விலையை நிறைய பேர் சொல்லலைன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் எடுக்கு. விலையை இப்போ சொல்கிறது இன்னைத்த ரேட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 ரூபா 55 ரூபா தோராயமான விலை வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49,900 அந்த மாதிரி ரேஞ்சில், அந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடியது உங்களுக்கு வந்து. அது 6 HP, இது 4 HP ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 HP.
இது நார்மலாக நான் சின்னது இப்போ தாங்க ஒரு சர்வீஸ் சென்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு 28,000-27,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரக்கூடியது உங்களுக்கு. இதுக்கும் கன்று ஓஸ் 10 மீட்டர் ஓஸ் எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். இதில் வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இதுலேயும் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரெஷரில் போகிறது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இல்லை ஒன்று ஒன்று வேரியேஷன் ப்ரெஷர் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் இதுலேயே வந்து வந்துடும் இல்லையா. 3 HP இருக்கு, 4 HP இருக்கு, 6 HP இருக்கு. ஸோ எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே காட்டியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் டெமோவும் காட்டினீங்க, எப்படி வாஷ் ஆகுது, எது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஷாப் ஈரோட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்துட்டு வெளியூர்லேருந்து எதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்ங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிடலாம். நீங்கள் அக்கௌண்ட்டு அமௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஸ்க்ரோலிங்கில் வர்ற 3 நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது. நிறைய பேர் நான் ட்ரை பண்ணுறப்போ ஒருத்தர் பேசிட்டு இருப்போம், 3 பேருக்கு மேலே ஒரே நம்பரில் தொடர்பு கொண்டால் லைன் கிடைக்காது, தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஹலோ ஐ வாண்ட் டு கார் வாஷர் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இமிடியட்டே எங்கள் ரெப்ரஸண்டேட்டிவ் ஒரு 1 or 2 hours மெசேஜ் பண்ணலாம் இல்லையா. கால் பிஸி வரப்போ ஒரு மெசேஜ் தட்டிவிட்டால் கூட உடனே ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டு வரைக்குமே உங்களால் டெலிவரி பண்ண முடியுமா? சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம். கோயம்புத்தூர் மோட்டருனால உங்கள் ஊரில் இருக்க எலக்ட்ரிஷியனே இதை பிரித்து பார்க்கலாம். என்னை நம்பி தான் நீங்கள் இதை வாங்கணுன்றது கிடையாது. மேபி ஏதாவது ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படின்னா கூட சொல்லுங்கள், நான் கொரியர் அனுப்பிச்சுறேன். அந்த மாதிரி வாரண்டி பீரியடில் காயில் மட்டும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதுனால மற்ற எல்லாம் தாராளமாக உங்கள் இடத்துல நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஏற்பாடை நாங்களே பண்ணி கொடுத்தோம். பார்த்துக்கலாம், மோட்டரை பாருங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக வேறு என்ன சொல்லணும்? ஸோ இதுக்கு தேவையான எல்லா ஆக்சஸ் பொருளும் நம்மளுக்கு வந்து பத்தி கிடைச்சிருக்கு, ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்துறீங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ்ல இருந்து எந்தெந்த மாதிரியான மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கறத காட்டி இருக்காரு. காட்டனத மட்டும் இல்ல, நமக்கு டெமோவும் காட்டி இருக்காரு. சோ அதனால இந்த பொருள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படினா இவங்க கிட்ட நீங்க कांटेक्ट பண்ணலாம். ஸ்கிரீன்லயும் ஓடி இருக்கு இவங்க அந்த நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டக்ட் நம்பர் எல்லாமே பாருங்கள், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். இவங்களோட அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஸோ இவங்களை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் ஃபாலோ அப்லேயே இருக்கும்.